மக்களை வெல்கம் பேக் டு ஒரு பண்டிகை. இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்கணும்னா சட்டமான இந்த முக்கியத்துவம் நம்ம போகிறோம். இப்போ என்ன தலை எடுத்து சொல்லி கேட்டிங்கன்னா, விடுமுறை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள்லாம் செயல்பட்டுச்சுன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படுன்னு சொல்லி நம்ம அன்பு மேஸ் பிரதமர் அவர்கள் யூனிவர்சில் ஆஃபீஸில் சொல்லியிருக்காரு. இதை வந்து நானும் ஒரு சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். அதாவது என்ன மேட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அதாவது லீவுனாலே வந்து 10% பேரில் ஸ்கூல் காலேஜில் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து சூப்பர் பதில் பிரேக்கிங் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது என்ன மேட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது லீவ் விட்டால் அந்த நாள் ஃபுல்லாக லீவாக தான் இருக்கணும், அது என்ன நீங்கள் ப்ரெஷர் லாஸ்னு சொல்லி மாணவர்களை போட்டு ப்ரெஷர் கொடுக்குறது. இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிடுச்சு, அதேங்காட்டி ப்ரெஷர் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அன்பில் மேஸ் பயமுள்ளவர்கள் சுகாதாரத்துறை எல்லாமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு அமைச்சர் எல்லாமே சொல்லியிருக்காங்க, முதல்வர் ஸ்டாலின் அதை சொல்லியிருக்காரு. அந்த இதுக்கு அதுவும் மீறி வந்து கண்டிப்பாக ஸ்கூல் காலேஜ் நடத்தினாங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூல் மேலே. இந்த தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். மெயினாக வந்து 11th 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது 10th போகிறவங்க 12th போகிறவங்களுக்கு தான் மெயினாக வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ பாய் யூசர்ஸ்.